எவ்ரிவான், ஐ அம் பிரீத்தம்மா ஜெயரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, என்ஐசியில் ஒரு குழந்தை இருக்குன்னா எல்லாருக்கும் மோஸ்ட் க்வெஸ்சன் வந்து ஒரு பேரண்ட்டுக்கு என்னென்னா, எப்போ என் குழந்தை என் கையில் கொடுப்பீங்க, எப்போ டிஸ்சார்ஜ் பண்ண போகிறீங்க, இதுதான். பட் டாக்டர்ஸ் வந்து இது கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, ஏன்னா உண்மை அதுதான், ரியாலிட்டி அதுதான், ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். இன்றைக்கி நல்லாயிருக்கும், நாளைக்கு நல்லா இருக்காது. நித்யானந்தா சொல்வாரில் ஒரு டைலாக் அது மாதிரி, வேக வேகமாக இயங்கும் ஒரு நாள் சோர்ந்து போகும், அது மாதிரி தான். பட் வந்து ஒரு சில விஷயங்கள் கிராட்டிடியூடாக நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை டிஸ்சார்ஜ் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரீத்திங். எந்த ஒரு மெஷினரியும் இல்லாமல், ஓட்டு சப்போர்ட் இல்லாமல், வென்டிலேஷன் இல்லாமல் உங்கள் குழந்தைங்க வந்து சுவாசிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு டிஸ்சார்ஜ் கன்ஃபார்ம். ரெண்டாவது விஷயம், டியூப் போட்டிருப்பாங்க மூக்கில் இல்லாட்டி வாயில், ஃபுட்டு அந்த லிக்யூட் நம்மளோட மில்கை வந்து அதில் தான் கொடுப்பாங்க. அது இல்லாமல் அவங்க குழந்தை ஓரலில் ஒரு 10 ml 15 ml பால் கொடுக்குறாங்கன்னா அந்த அத்தனையும் அவங்க வாய் வழியாக எடுத்துக்கணும். ஒன்று அவங்க டைரக்ட் ஃபீட் பண்ணணும், இல்லைன்னா இந்த சங்குன்னு சொல்லுவாங்க பாலாடை, அதில் இல்லாட்டினா உங்களுக்கு சிரஞ்சில், இந்த மாதிரி இதுலலாம் உங்களுக்கு ஓரலாக அந்த 15 ml மூச்சு திணறாமல் எடுக்கணும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, வெயிட் கெயின் ப்ராசஸிங், அதாவது பிளஸ்லே இருக்கணும், மைனஸில் போயிட்டு இல்லாமல் கிராட்டிடியூடாக பிளஸ்லே ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்சார்ஜ் கன்ஃபார்ம். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.